நண்பர்களே வணக்கம், விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ வந்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லோரும் சொல்கிறது தொழிலாளர்கள் ஒரே விஷயம் தான் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா? காரணம் சொல்லுவாங்க, ரீசன் இஸ் நெவர் வின்னஸ், வின்னஸ் நெவர் ரீசன் இஸ். கதை சொல்கிறவன் ஜெயிக்கிறதில்ல, ஜெயிக்கிறவன் கதை சொல்கிறதில்ல. ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையை கையாண்டு வெற்றி பெற்று வந்திருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில்? நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கூடிய இருக்கவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ஜெயித்தாங்க? ஃபஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும், எங்கே போனாலுமே கேஎஃப்சி, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி போகாத ஆட்களே இல்லை, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒன் ஆஃப் த வேர்ல்டு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கேஎஃப்சி. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ், கர்னல் சாண்டர்ஸ். அவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி எத்தனை ரிஜெக்ஷனுக்கு பிறகு இந்த கேஎஃப்சி ஆரம்பித்தார் தெரியுமா? ஒரு காமெடியான விஷயம், முதல்ல 65 வயசுக்கு மேலே அவருக்கு வந்து நம்ம பென்ஷன் சொல்லுவாங்க. யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மூத்தோர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூத்தோர் உதவித்தொகையை வாங்கின முதல் செக்கை வாங்கினதுக்கு பின்னாடி தான் கேஎஃப்சியை ஸ்டார்ட் பண்ணார். வயசு ஒரு காரணம் அல்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு, வயசோ எதுவுமே ஒரு காரணம் அல்ல, அனுபவமோ படிப்போ எதுவுமே ஒரு காரணம் அல்ல. அதுக்கு கர்னல் ஹார்லன் சாண்டர்ஸ் கேஎஃப்சியோடைய ஃபவுண்டரே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது ஹென்ரி ஃபோர்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், மாடலே இல்லை அவரோட, அந்த காருக்கான கிராக்கே இல்லை. அப்போ என்ன பண்ணார் தெரியுமா, டீ போர்ட் கார்ஸ். ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸ் இருக்குது ஹென்ரி ஃபோர்டை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அவ்வளோ ஆசம் ஃபீல் வரும் நமக்கு. ஹென்ரி ஃபோர்டு வந்து மார்க்கெட்டே இல்லாத ஒரு விஷயத்தில் புதுசாக மார்க்கெட்டை ட்ரெண்டை செட் பண்ணார் ஹென்ரி ஃபோர்டு. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், ஹென்ரி ஃபோர்டு மாதிரி ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் சம்பாதிக்க முடியல. அடுத்தது இப்போது இருக்க டொனால்ட் ட்ரம்ப், உங்களுக்கு தெரியும் யூஎஸ் பிரசிடெண்ட். டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டோரி சொல்கிறது என்ன தெரியுமா, இனி ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை திவாலானாலே, ஒரு தடவை திவாலா ஆனாலே நம்ம வந்து அடுத்த பிஸ்னஸையோ பார்க்கவே யோசிக்க மாட்டோம், கை சுட்டுக்குச்சுன்னா. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேங்க் ட்ரப்ஸி, உங்களுக்கு தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு திவாலானவர், பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாமல் ஓடி ஒளிஞ்சவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எத்தனை பில்லியன் சொத்து இருக்குது. இன்றைக்கி உலகத்தோட ஒரு சூப்பர் பவர், அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாகவே மாறிட்டார். ஒரு திவாலானவர் உலகத்தோட பிரசிடெண்ட்டாக, உலகத்துன்னு சொல்கிறத விட யூஎஸோட பிரசிடெண்ட், ஆனால் ஆக்சுவலாக உலகத்துக்கே அதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ரோல். மாற முடியும் ஒரு திவாலானவரால், யூஎஸோட பிரசிடெண்ட்டாக மாற முடியும்னா உங்களால் மாற முடியாதா? ரைட் பிரதர்ஸ் யோசிச்சு பாருங்கள், ரைட் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருக்கும்போது, வில்பர் ரைட், ஆல்பர் ரைட், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதில் தம்பி என்ன பண்ணான்னா, திடீர்னு மாடி மேலே ஏறி கையில் ரெண்டு ரக்கம் மாதிரி தென்னை மட்டையை கட்டிக்கிட்டு மேலேருந்து குதிச்சிருக்கான் கண்ணு முன்னாடி. இவன் ஏ குதிக்காதன்னு சொல்கிறதுக்குள்ளே, அண்ணன் குதிக்காதன்னு சொல்கிறதுக்குள்ளே தம்பி குதிச்சிட்டான் மாடியிலேருந்து, முதல் மாடி, அந்த மொட்டை மாடி முதல் மாடி, அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இவன் போய் கேட்குறான், ஏன்டா லூஸ் மாதிரி பண்ண, எப்படி வந்து மாடியிலேருந்து குதிச்சா பறக்க முடியும்னு நம்பின அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்கிறான், வானத்தில் பறவைகள் பறக்கும்போது நம்மளால் பறக்க முடியாதா? அடிபட்டு கிடக்கிற ஒரு 13 வயசு பையன் சொல்கிறான், வானத்தில் பறவைகள் பறக்கும்போது நம்மளால் பறக்க முடியாதா? முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை அவங்க ஃப்ளைட் மூலம் செஞ்சு காட்டினாங்க. சரியா, உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் எல்லோரும் இவனால் முடியாது அப்படின்னு நம்மளை சாதாரணமாக நினச்சாங்கன்னா, உலகத்துக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? உங்களோட மேசிவ் சக்ஸஸ். நண்பர்களே, முடிவு விடுங்க. சரியா, லைஃப் ஒரு தடவை தான், இந்த லைஃப்பை ஓட்டணுமா என்ஜாய் பண்ணுமா? என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம், 30 நாள், ஒரு அமௌண்ட்டு கையில் வருது 1ஆம் தேதி, அதுக்கு பேர் என்ன, சம்பளம். 10 தான் பிஸ்னஸ்ன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், புளி வேலை பிடிச்ச மாதிரியே ஆரம்பிச்சிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதை தவிர வேறு எது தொழிலும் தெரியாது. இதுவே நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கேன், என்ன பண்ணுன்னு தெரியாது. இதுக்கு ஏதாவது மாற்று தீர்வு இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன தெரியுமா, சூழ்நிலைகள் மேலே பழி போடாமல் உங்களை நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து நம்ப ஆரம்பிங்க. நான் அடிக்கடி சொல்வேன், இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச ரெண்டு வார்த்தை, நவ் அண்ட் ஹியர், இங்கே இப்போ ஒரு புது மனுஷனாக ஆரம்பிங்க. வானத்தில் பறவைகள் பறக்கும்போது நம்மளால் பறக்க முடியாதா? இந்த டைலாக் மறந்துடாதீங்க. பறவைகளால் பறக்க முடியும்னா மனுஷனாலையும் பறக்க முடியும், அதை நிரூபித்து காட்டிட்டாங்க. முடியாதுன்ற ஒரு வார்த்தையை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன நினைக்கிறீங்களோ உங்களால் முடியும், துணிஞ்சு செயலில் இறங்குங்க. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் இருங்க, உங்கள் கூட உலகமே நான் சொல்லுவேன் ரிஜெக்ட் பண்ணலாம். உங்கள் அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்தக்கார, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எவன் வேணால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. காலம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு, பிரபஞ்சம் உங்களை எல்லாத்தையும் தரும். சி ஆன் டாப்.